Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கான சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். அலமாரிகளில் கருப்போரத்தை வைத்து பூச்சிக்கள் வராமல் துணிகளையும் புத்தகங்களையும் பாதுகாக்கலாம். இதை வாஷ் பேஷன்களிலும் போட்டு வைக்கலாம், துர்நாற்றம் வீசாது. ஃப்ரைட் ரைஸ் போன்ற அரிசி வகை உணவுகளை சமைக்கும்போது சில துளிகள் எண்ணெய் அல்லது எலுமிச்சை சாறு அதில் சேர்த்தால் சாதம் ஒட்டாமல் மிருதுவாக வரும். துணியில் ஏதேனும் டீ காஃபி கறைகள் இருந்தால் வெந்நீரில் உற வைத்து துணிகளை துவைத்தால் அதில் இருக்கும் கறை நீங்கும். வறுத்த வேர் கடலையை பொடியாக்கி பொரியல் கூட்டு சமைக்கும் போது அத்துடன் சேர்க்கலாம். இது சுவையை கூட்டும். இட்லி மாவு புளிக்காமல் இருக்க ஒரு சிறிய துண்டு வாழை இலையை அதில் போட்டு வைத்தால் புளிக்காது. கோழிக்கறி மிருதுவாக இருக்க சமைக்கும் போது அரை கிலோவிற்கு ஒரு முட்டை என்ற விகிதத்தில் முட்டையை சேர்த்து கொண்டால் கறி மிருதுவாக இருக்கும். பொரியல் செய்யும் போது அடிக்கடி தண்ணீர் தெளித்தால் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் சுவிட்சுகளில் அழுக்கு சேர்ந்து விட்டால் அதை எளிதில் அகற்ற வேண்டும் என்றால் நெயில் பாலிஷ் ரிமூவரை அதன் மேல் தடவி துடைத்தால் சுவிட்ச் அழுக்கில்லாமல் பளபளப்பாக இருக்கும். காய்கறிகளை சமைக்கும் போது பாத்திரத்தை மூடி வைத்து சமைத்தால் சமையலும் சீக்கிரம் முடியும். அதில் இருக்கும் சத்துக்களும் வெளியில் போகாமல் இருக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.